வாங்க ஆஸ்திரேலியாவில் இருக்க லைட் ரயில் பற்றி பார்க்கலாம். நான் இப்போ சிட்னியில் இருக்க சென்ட்ரல் ஸ்டேஷனில் இருக்கேங்க. லைட் ரயில் ஸ்டேஷன் இண்டிகேட் பண்ணுறக்கு எல்போர்டு போட்டிருப்பாங்க. நம்ம சர்க்குலர் கே அப்படின்ற இடத்துக்கு போகிறோம், கார் டேப் பண்ணிக்கலாம். லைட் ரயிலில் என்ன ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, நார்மல் ரோட்லேயே பஸ் கார் போகிற மாதிரி இதோட ட்ராக்கும் போட்டிருப்பாங்க. மற்ற ட்ரெயின்ஸை விட இதோட லென்த் கம்மியாக தான் இருக்கும். இங்கே ட்ரெயின்ஸ் லைட் ரயில்ஸ் எல்லாமே வந்து டிக்கெட் பேமெண்ட் கார்டு சிஸ்டம் தானே. எல்லாருமே கார் டேப் ஆன் பண்ணிட்டு தான் ஏறுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஏன்னா எப்போ வேணால் இன்ஸ்பெக்ஷன் வந்தாங்கன்னா கார் டேப் பண்ணலன்னு தெரிஞ்சதுன்னா பயங்கரமாக ஃபைன் போட்டுருவாங்க. இந்த லைட் ரயில் எப்படி இருக்குங்க, வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இதை ட்ராம்னு கூட சொல்லுவாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ப்ரியாரிட்டி சீட்ஸு, நார்மல் சீட்ஸு எல்லாமே இருக்கும். அங்கங்கே நிக்கருக்கு இடையில ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. எல்இடி அனௌன்ஸ்மெண்ட்ஸில் டைமிங் டெஸ்டினேஷன்ஸ்லாம் பார்த்துக்கலாங்க. இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 250 பேசஞ்சர்ஸ் வரைக்கும் ஆக்குப்பை பண்ணலாங்க. அடுத்து ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இது சிட்டிக்குள்ளே இருக்க ஸ்ட்ரீட்ஸ்லாம் தானே போகுது, ஸோ ஸ்பீடு கம்மியாக தாங்க போகும். சிட்னி எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ் அண்ட் டிரைவர்லெஸ் மெட்ரோ ட்ரெயின்ஸ் பற்றின லிங்க் கமெண்ட் பாக்ஸில் போடுறாங்க, மறக்காமல் பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.